பார்த்துட்டு மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக் கைஸ் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு ஆசைங்க. ஆனால் அது வந்து மீனுக்கு வந்து அப்பப்போ நம்ம ஃபுட்டு போடணும், அந்த டேங்க் வந்து க்ளீனாக வச்சுக்கணும், அப்புறம் தண்ணியெல்லாம் மாற்றணும், இந்த மாதிரி நிறையா ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி எந்த ஒர்க்குமே பண்ணாமல் மீன் பாட்டுக்கு ஃபுட்டே போடாமல் நீந்திக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு மீனை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஒரு குட்டியான ஃபிஷ் டேங்கை தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன வாங்கிட்டு வந்ததாங்க, இந்த அமேசான்லேருந்து ரோபோட்டிக் ஃபிஷ், அதாவது வந்து பேட்டரி மூலமாக ரன் ஆகக்கூடிய குட்டி குட்டியான ரோபோட் மீனை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி ஃபிஷ் டேங்க்குள்ளே வந்து நீந்து போகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு தி அன்பாக்சிங். ஓகே கைஸ், இதாங்க நம்மளுடைய ரோபோட்டிக் ஃபிஷ்ஷு. ரீசெண்டாக இது வந்து நான் என்னடா டாய்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் போட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கும் போதே என் கண்ணில் இது தென்பட்டுச்சு. குட்டியான மீன் மாதிரி இருந்துச்சு, ரப்பர் மீன் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நல்லா உத்தப்பதாக தெரியுது, இது வந்து ரோபோட்டிக் மீன், குட்டியான பேட்டரியை யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே நீந்து போகிறது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, இதை வச்சு ஒரு ஃபிஷ் டேங்க் மேக் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காண்டி தான் இது. ஓகே இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு மீன் வந்து 450 ரூபா ஒரு குட்டி சைஸ் மீன். ஃபஸ்ட்டு எடுப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சீரீஸ் கைஸ், இதுதான் நம்மளுடைய ரோபோட்டிக் ஃபிஷ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ கோல்டு ஃபிஷ் ஆல்சோ வந்து இருக்குது. ஓகே இது ஒரு ஃபிஷ்ஷு, அண்டு அடுத்து ஓப்பன் பண்ணலாம். இது எப்படி வந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போது பர்ஃபெக்டாக இருக்க போதுன்னு எனக்கு தெரில. இந்த வீடியோ பார்த்துட்டு எண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பஸ்ஸில் நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம், நல்லா இருக்கா நல்லையா வாங்க வேண்டாமா இல்லைங்கிற அப்புறம் முடிவு பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு, இது க்ரீன் கலர். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபிஷ் இருக்குது. ஜியா இதில் ரெண்டு ஃபிஷ் வந்துருக்குது. ஓகே மொத்தமாக வந்து 5 மீன் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஃபுல்லி வந்து ரோபோட்டிக்கில் வந்து இயங்கக்கூடியது. ஓகே இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நான் ஆர்வமாக இருக்கேன், வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே அண்டு ஓப்பன் பண்ணோம்னா ஃபிஷ்ஷுக்கான பேட்டரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. அஞ்சி இதுதான் அந்த துடுப்பு, கிடி 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 கிடினு ஆட்டிகிட்டு அது பாட்டுக்கும் நீந்து போவோம். அண்டு ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பேட்டரி ஏ எங்கே வரும் கிர ஆடுது, எப்படி ஆடிச்சு சீரியஸு, ஆட்டோமேட்டிக்காக துடுப்பு வந்து கடை 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 கடங்குது. இங்கே வருங்க, உள்ள பேட்டரி இருக்காங்க தெரியல, ஓப்பன் பண்ணி வைக்கலாம் நம்ம. ஐ திங்க் இது எக்ஸ்டர்னல் பேட்டரியாக இருக்குமோ, எஸ் சொன்னால உள்ளே ஆல்ரெடி அந்த பேட்டரி இன்சர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி தான் அது வந்து. ஓகே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், நான் மற்றதையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா. வா திஸ் இஸ் அ க்ரீன் கலர் ஃபிஷ், திஸ் இஸ் ப்ளூ, திஸ் ஒன் இஸ் பிங்க். எடுத்த உடனே கையில் தூக்கினோடனே டிங் டிங்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே விடுவோம், எப்படி போகுது அப்படின்றத செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், ரியல் ஃபிஷ் டேங்க் மாதிரி. ஓகே அண்ட் இப்போ நம்மளுடைய ஃபிஷ் டேங்கில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரோபோட்டிக் ஃபிஷ் வந்து இப்போ எப்படி ஒர்க் பண்ணுது நீந்தது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ரெடியா? அண்ட் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம உள்ளே விட போகிறோம், ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு உள்ளலாம். ரெடி 3 2 வா உமை கார் வந்துட்டு மேலே போதுங்க. இடம் பத்தலையா ஒரு வேலை அதுக்கு, எஸ் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரீயா உனக்கு அடுத்த மீன் விடுமா? திஸ் இஸ் ப்ளூ மீன், என்ன குட்டியாக நினச்சிட்டு பறக்குது கீழே கடை 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 கடைன்ட்டு. அடுத்தது க்ரீன் மீன், அண்ட் ஃபைனல் ஃபிஃப்த் மீன். நம்மளுடைய மீன் எல்லாம் மேலேயே மறக்குதுங்க, கீழே இறங்க மாட்டேங்குது.
இந்த ரெட் கலர் ஒரு மீன் மட்டும்தான் கீழே இறங்குது. எங்கே போகிறேன், இந்த ஒரு மீன் கீழே இறங்குது. அண்ட் மற்ற மீன்லாம் வாலெலாம் மேலேயே தெரியுது. இங்கே இருந்த மீன் நல்லா கீழே போகுது பாருங்கள். இது அண்ட் இது ஆல்சோ போகுது. ஓகே கைஸ், இதாங்க நம்மளுடைய ரோபாட்டிக் ஃபிஷ். நான் வந்து நல்லா உள்ளே இறங்கி நீந்தும் அப்படின்னு நினச்சேன். ஒரு மாதிரி குட்டிக்காரன் அடிச்சுட்டு தலைகளை நீந்திக்கிட்டு இருக்கு. அண்டு இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் எண்டு வரைக்கும் போணுச்சு, தர வரைக்கும் போணுச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் மேலேயே மேந்திக்கிட்டு அப்படி நீந்திக்கிட்டு இருக்கு. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய வந்து கருத்தாக இருக்கிறது. பார்க்குறதுக்கு பட் நல்லா தான் இருக்குது. சும்மா அப்படியே உரமாக வச்சோம்னா அது பாட்டுக்கும் அப்படியே கடை கடை கடனை அடிச்சுட்டு கிடக்கும். நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் இது இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்து வாங்கினா ஆசைப்படியும் அவருக்கு லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தாராளமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம்.